மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய விதவிதமான கெட்டப்பு, அவர் ஸ்பெயின் போனாரு, துபாய் போனாரு, ஜப்பான் போனாரு, சிங்கப்பூர் போனாரு, அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரும்போதும் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வாசிக்கிறாரு. அது உண்மையில நடைமுறைக்கு வந்துச்சா அப்படின்னா, ஒரு சினிமா படத்துல பிம்பிலிக்கா பிலாப்பின்னு 5000 10000 பேசுவா இல்லையா, அதே டோன்ல திமுக ஐடி என்ன பண்றாங்கன்னா, 7000 வேலை வாய்ப்புகள், 80000 வேலை வாய்ப்புகள், 70000 வேலை வாய்ப்புகள் இப்படின்னு ஆள் ஆளுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்கானுங்க. இது கடந்த 3 வருஷமா பண்றானுங்க. இவங்க பண்ண அந்த கூத்து இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கோம்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த விதவிதமா கெட்ட போட்டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊரா போயிட்டு வர்றாரு இல்லையா, இதெல்லாம் அவர் இஷ்டம். இதுக்குள்ள போய் நான் பேசல, விரும்பல. அவர் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணட்டும், எப்படி வேணா சுத்தட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஊர் மக்களை ஏமாத்த கூடாது. முதலாவது உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டே வரேன், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த 2 மாசத்துல 3 மாசத்துல மறந்துடுவீங்க அப்படின்ற அந்த தைரியத்துல தான் இந்த கும்பல் இப்படி தெரியுது. முதலாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாடுடைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டும் நடத்தினாங்க 2024 சமீபத்துல. அது நடத்தி முடிக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 நாட்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறுவனங்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதன் வழியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்த இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு மட்டும் சுமார் 664,180 கோடி. எவ்வளவு? 664,000 கோடி. நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, 664,000 கோடி முதலீடு உள்ள வந்துச்சுட்டாங்க. அதன் வழியாக இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு 2024 தொடக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் இல்லையா, இதன் வழியாக நாங்கள் எவ்வளோ வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் தோராயமாக அப்படின்னா, ஸோ 12,34,945 வேலைவாய்ப்புகள், ஏறக்குறைய 12,50,000 வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கணுன்றாங்க. 12,00,000 வேலை வாய்ப்புகளா அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பின்மை இருக்கு இல்லையா, அது 4.2%. இது 2025 ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, 3.4 இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவுடைய புள்ளியியல் துறை இல்லையா, அவங்க வெளியிடுவாங்க. அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய யூத் இருக்காங்களா, அதாவது இளைஞர்கள் பட்டாளம், அந்த இளைஞர் பட்டாளத்தை வேலை வாய்ப்பின்மை இருக்கு இல்லையா, அதோட நிலவரத்தை வெளியிடுவாங்க. அதை சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இதுதான். இந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமார் 2 கோடி இளைஞர்கள், அதாவது 1,93,29,081 இளைஞர்கள் 2015 கணக்கடி பார்த்தா கூட இங்கே இருக்காங்க. அதாவது 16 வயசுலேருந்து 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய அளவு மட்டும் சொல்றாங்க. இப்ப அது ஏறக்குறைய 2024 பொறுத்த வரைக்கும் இப்ப ஏறக்குறைய அது 2-2.5 கோடி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை வேலை தேடக்கூடிய இளைஞர்களுடைய அவங்களுடைய எண்ணிக்கை சுமார் 4.2%. இது ஏறக்குறைய 9-10 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்கன்றாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, 2024 தொடக்கத்தில் 12,34,944 வேலை வாய்ப்புகள் உருவாக்குனாங்கன்னா, ஏற்கனவே இங்க எல்லா பேருக்கும் வேலை கிடைச்சி போச்சு. எந்த இளைஞர்களுமே வேலை இல்லாமல் இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பல இளைஞர்களுக்கு 2 வேலை 3 வேலை, பல இளைஞர்களுக்கு 2-3 வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு 2-3 வேலைகள் பார்க்கறானா, அவன் ஃபுட் டெலிவரி கொடுத்தாதான் உண்டு, வேற எந்த 2 வேலை அவன் பார்த்தமா எனக்கு தெரியல. ஆனா இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு குளோபல் மீட் இருக்கு இல்லையா, அதாவது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் இருக்குல்ல, இது ஒண்ணுல மட்டும் இவங்க 12,00,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதா சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வரைங்க, இது எல்லாம் சொல்றது முதலமைச்சர். அது என்ன அப்படின்னா, இவங்க 2021 ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்ததுமே அவங்க என்ன பண்ணா, அவங்க எடுத்ததுமே தமிழ்நாட்டில் ஒரு கான்க்ளேவ் நடத்துறாங்க, அதாவது முதலீட்டாளர்களுக்கான மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு ஜூலை 2021, உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக டேட்டு மந்த் சொல்றேன், ஜூலை 2021. அந்த தேதியில் எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இதன் மூலமா தமிழ்நாட்டில் 2021 ஜூலையில் நடந்த அந்த குறிப்பிட்ட கான்கிளேவ் மூலமாக 28,508 கோடி உள்ள கொண்டு வந்திருக்கும். அதன் வழியாக தமிழகத்தில் இளைஞர்களுக்கு சுமார் 54,054 வேலை வாய்ப்பு, அதுவும் 55,000 வச்சுக்கவே நம்ப மாட்டாங்க, 55,054 எக்ஸாக்டா நம்பர் சொல்றாங்களா, 55,054 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதோட நிலவரம் என்னன்னு தயவுசெய்து எம் கே ஸ்டாலின் அவர்களோ இல்லாட்டி அது சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தமா வெளியே வந்து பேச தயாரா. இது 2021 நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜூலை மாதம் நீங்க சொன்னது, இதுல சுமார் 35 நிறுவனங்கள் வந்தா சொன்னாங்களே, அந்த பட்டியல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பேச தயார், இது எதுவும் வந்த பாடு கிடையாது. அதுக்கடுத்து அதே ஆண்டு 2021 நவம்பர் மாதம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 35,000 கோடி உள்ள வந்துச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு கான்க்ளேவ் சொல்லி ஒரு பெரிய செலவு ஒன்று பண்ணான்னு வச்சுக்கோமே, அதுல சுமார் 59 நிறுவனங்கள் ஏறக்குறைய 70,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலான்டாங்க. அந்த காலகட்டத்தில் அவன் சொன்னது என்ன அப்படின்னா, வந்து 6 மாசம் கூட இல்லைங்க 60,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொடுத்துருக்காரு பாத்தியா எங்க தலைவர அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்ப ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2021 நவம்பர் மாதங்கள்ல வெக்கமே இல்லாம ஊருக்குள்ள இதை நோட்டீஸ் எடுத்து ஒடிக்கிறாங்க. 6 மாதங்களில் 60,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்த எம் கே ஸ்டாலின் சொல்லி நமது முதல்வர் சொல்லி ஒடிக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், அதுல 1,000 கோடி கூட வரல. இதுதான் நிதர்சனமான உண்மை. 6 மாசத்துல அவங்க
போஸ்டர்ஸ் என்ன ஒட்டினாயோ அதை போய் ஒட்டியிருக்காங்க. அதாவது இது அதோட அவங்க நிக்கவே இல்லை. அதுக்கடுத்து 2022 மார்ச் மாதம் அவர் துபாய் போறாரு. துபாய் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எம் கே ஸ்டாலின் அவருடைய அப்பா கருணாநிதி அவர் காலத்துல கொள்ளையடிச்ச சொத்து இருக்கு இல்லையா, அதையெல்லாம் துபாய் வழியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாத்தி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் செல் நிறுவனங்கள் மூலமாக இங்க முதலீடா இருந்துச்சு. அதனுடைய லேண்ட் விவரம், அது எங்கெங்க சொத்து ஆனானுங்க, துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான அந்த நிறுவனம் இங்க வந்து எமர் இந்தியான்ற பேரில் இங்கே எப்படி கருணாநிதி கும்பலுக்கு சொத்து வாங்குச்சு, எல்லா விவரங்களையுமே புள்ளி விவரங்கள் நான் முன்னாடி வெளியிட்டிருக்கோம். அதோட ஆதாரங்களை வெளியிட்டிருக்கோம். அதன் வழியாக தான் ஜி ஸ்கொயர் உள்ளே வந்துச்சு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் துபாய் பயணம் மேற்கொள்றதுக்கு ஒரே காரணம், அவள் அப்பா காலத்தில் அடித்த கொள்ளை இருக்கலையா அதையெல்லாம் கருப்பை ஃபுல்லாக ஒயிட்டாக மாத்திரக்கான வேலையில் ஈடுபடணும். அதுக்கு இவர் தான் வாரிசுன்றதுனால இவர் துபாய் போய் அந்த வேலையில் முடிக்கிறதுக்கு இவருடைய பயணத்தை மேற்கொள்றார். ஆனால் இவங்க ஊருக்குள்ள சொன்ன கதை என்ன அப்படின்னா, நாங்கள் எதுக்காக துபாய் போகிறோம்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதலீடுகளை கொண்டு வரக்காக போறேன்னு. சரி போனேன், அங்கே என்னென்னு சொன்னேன், வரும்போது வரும்போது என்ன சொன்னால், 7000 கோடி முதலீடு கொண்டு வரும். ரெண்டே ரெண்டு நிறுவனம் மட்டும் சொல்கிறேன், பிற நிறுவனங்கள் ஏகப்பட்ட நிறுவனங்களை சொன்னால் வச்சுக்கிறேன், அங்கே எடுத்து ஏகப்பட்ட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க, கேட்கிற ரெண்டு அங்கங்கே கத்திரிக்கோ வச்சு கட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி பந்தா பண்ணானு வச்சுக்கவேன், அப்போ 7000 கோடி நான் உள்ளே கொண்டுறேன் நானுங்க. அந்த நேரத்தில் சுமார் இந்த பயணத்தின் வழியாக, துபாயின் பயணத்தின் வழியாக சுமார் 12,800 வேலை வாய்ப்புகளை தமிழகத்தில் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இது மார்ச் 2022, அதுவும் ஏறக்குற ஜீரோ தான். அதுலேருந்து லூலு மால் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வந்துச்சு. அந்த லூலு மால் உண்மையிலே இவங்க என்ன சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, இங்கே குளிர்பதனங்கள், அதாவது இந்த உணவு பாதுகாப்பு இருக்குல்லையா, அந்த உணவு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க, ஆனால் நடக்கலை. நான் இப்போ உங்களுக்கு சொன்னது துபாய் பயணம் 2022, அது எப்படி ஏமாத்துறாங்க என்ன சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் அதே விடம் இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் திரும்ப வாங்கி நடத்துனாங்க. 125,244 கோடி எழுது, இனி எழுதுறது ஃபுல்லாக 1,00,000 கோடி எழுதுவாங்க கணக்கு. 125,244 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்குண்டாங்க. அதன் வழியாக தமிழ்நாட்டில் 74,898 இது ஏன் அந்த வேலை வாய்ப்புகளும் நம்பரில் பயங்கரமாக நம்பர் மாதிரி எடுக்கும், ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. 74,898 வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்கினாங்க, எவ்வளவு ஏறக்குறைய 75,000 வேலை வாய்ப்புகள் வச்சுக்கவே, அதில் புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் இல்லையா அந்த போட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 60, இதுவும் ஏறக்குறைய பித்தலாட்ட வேலை தான், ஏறக்குறைய ஜீரோ. இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஞாபகப்படுத்த விரும்பி, மற்றபடி இவங்க ஏகப்பட்ட நேரங்களில் ஏகப்பட்ட கதைகள் சொல்லியிருக்கானுங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துமே நான் இப்போ சொன்ன முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் கடந்த 3 வருஷத்தில் இவங்க ஓட்டுன ரீல் இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமானதை எடுத்தால் மட்டும் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2024 நடந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டில் மீட்டு, அதில் சுமார் 12,35,000 வேலைவாய்ப்புகள், அதுக்கப்புறம் 2021 என்ன சொன்னாங்க, 55,000 வேலைவாய்ப்புகள், அதுக்கப்புறம் 2021 நவம்பரில் என்ன சொன்னாங்க, 70,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும்னு, அதுக்கப்புறம் 2022 துபாய் போயிட்டுருந்தப்போ 12,800 வேலைவாய்ப்புகள், அதுக்கப்புறம் கான்க்ளேவ் நடத்துன்னு சொல்லி 2021 என்ன சொன்னாங்க, 74,000 வேலைவாய்ப்புகள். இது போக சிங்கப்பூர் போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்பெயின் போயிருக்காரு, இந்த மாதிரி போயிட்டு வந்தார் இல்லையா. அப்போலாம் போயிட்டு வந்து ஒவ்வொரு கதைகள் ஒன்று சொன்னார், அதையெல்லாம் கூட்டி கழிச்சா சுமார் அது பயணங்கள் வழியாக சுமார் 80,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதா சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் மூலமாக சொன்னதும், வெளிநாடுகள் போயிட்டு வந்து சொன்னார் இல்லையா, இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சுமார் 15-16 லட்சம் வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்காக உருவாக்கியிருக்கார் அப்படின்னு. எவ்வளோ பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, ஏறக்குறையே 9-10 லட்சம் பேர். அப்போ தேவைக்கு மேலே சுமார் 8 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க. போதும் போதுன்னு, ஐயோ போதுமையா இவ்வளோ வேலையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உருவாக்குன உருட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த 18 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிடையாது, 1,800 வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருந்தாலே பெருசு நாங்கள் தேடி பார்த்த வரைக்கும். இதை பற்றியான விவரங்களை வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு பக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா வெளியில் சொல்லுங்கள். மாரதாஸ்னா பொது நிகழ்ச்சி எங்கே வேணால் வர தயார், இது சார்ந்த எந்த அமைச்சரோடையும் பேச தயார், அது முன்னாள் அமைச்சரான தங்கம் தென்னரசு ஆகட்டும், இப்போ கூட டிஆர்பி ராஜாவாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, உதயநிதி ஆகட்டும், யாரை வேணால் பொது மேலே போட சொல்லுங்க, எந்த மீடியா வேணால் கூட்டி வர சொல்லுங்க, இவ்வளோ பெரிய மோசமாக தமிழக இளைஞர்களை முட்டாளாக்குற வேலை இருக்கு இல்லையா, அதை இதோட நிறுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட நாட்டில் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பின்மையை எப்படி குறைக்கிறது, அதுக்கு எப்படி சாதுரியமாக செயல்படுறது, அதை யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி ஏமாத்துறது, ஏமாத்துற புத்தி ஆரம்பத்தில் வந்துச்சு, இப்போ வரைக்கும் ஏமாத்துற புத்தியாகவே இருந்தா என்னன்னு சொல்லி திருத்துறது கவர்மெண்ட்டை. பதிவோட இறுதியாக ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் உண்மையில் நல்லா இயங்குதா, இந்த மாதிரி செய்திகள் மூலமாக நல்லா இயங்குற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் எல்லா பேருக்கும் ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, முதலாவது இவங்க வந்ததுமே என்ன சொன்னாங்க, வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுடைய வாக்குறுதிகள் மிக முக்கியமானது, சுமார் 75,000 வேலை வாய்ப்புகளை 2026 அரசாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், அதாவது 75,000
கவர்மெண்ட் ஜாப்பை இளைஞர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்புங்க 10,000 கூட கொடுக்க கிடையாது. குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு வருடமும் அவங்க தயாராகி உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது நடந்து உள்ளே போயிட மாட்டோமான்னு அதோட எண்ணிக்கையும் அவங்க கூட்டலை. அதோட எண்ணிக்கை குறைச்சது மட்டும் இல்லாமல் அதை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு ரிசல்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தள்ளி போட்டு ஒட்டு மொத்தமாக இவங்க 10,000 வேலைவாய்ப்புகளோட கொடுக்கல. எப்படி இதையும் தாண்டி அரசு ஆசிரியர்கள் பண்ணிருக்கல, அது சும்மா 19,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியை நிரப்புவோம், அதுலேயும் மிக முக்கியமாக பகுதி நேர ஆசிரியருடைய பணியை முழுமையாக்குன்ற விஷயங்கள்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று கூட இவங்க நிறைவேற்றவே கிடையாது. இதை நிறைவேற்றலைன்றதை தாண்டி இங்கே பாருங்க, புதுசு புதுசாக ஜோடிச்சு இந்த சுந்தரா டிராவல்ஸில் ஒருத்தனை ஜோடிச்சு உட்கார வச்சிருப்பேன்ல, அதை தூக்கிட்டு போயிட்டுறேன்ல, அதே மாதிரி இந்த ஆளை கூட்டி கூட்டி போயிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி சிங்கம் போகுது வருது, சிங்கம் அமெரிக்காக்குள்ளே போயிடுச்சு ஜப்பான்குள்ளே தவிர்ச்சுன்னு இந்த ஐடிவிங்க இவங்க திமுக ஐடிவிங்க அவன் வேலை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வேடிக்கை பார்த்துருக்கோம். இதில் என்ன கொடுமை என்ன அப்படின்னா, இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய மீடியா இருக்கா பாருங்க, அவன் தூக்கி போகிற காசுக்கு வாலாட்டிக்கிட்டிருக்கான். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பின்மைன்றது ஏற்படி 4.2-5 அளவில் இருக்கும்போது அதை எப்படி குறைக்கிறது, அதுக்கு தேவையான முதலீடுகளை எப்படி கொண்டு வர்றது, அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டிய இந்த இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாடு அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை இதை சேர்த்து பார்க்கக்கூடிய உதயநிதி இருக்கார் இல்லையா, அவருக்கு அதை பற்றி எந்தவித அறிவும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, கார் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த கார் ரேஸ்ல நடத்தியே தீரணும் ஒத்த கால் நின்றாப்ல, அதை நடத்தி முடிச்சுட்டாப்ல இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வேகமும் அந்த விடாப்புடியும் நீங்க எதுல இருக்கணும் தெரியுமா, கார் ரேஸ்ல நடத்தல கூடாது. இங்க திருவள்ளூர் மாவட்டமா, சிவகங்கை மாவட்டமா, இங்க சேலம் பகுதியா, இந்த பகுதிகளில் முன்னேற்றத்துக்கு என்ன வேணும், அங்கிருடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பின்மை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அங்கே எந்த மாதிரியான தொழிற்சாலை கொண்டு போறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்கள் ஒரு துறை முதலமைச்சராக வரதுக்கோ இல்லாட்டி இந்த இளைஞர்கள் மேம்பாட்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கோ தகுதியானவர். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார் ரேஸை நடத்தியே தீர்வேன்னு ஒரு வருஷம் நீ சுற்றுறேன்னா உனக்கு நாட்டை பற்றி அக்கறை கிடையாது, இருடைய இளைஞர்களுடைய படக்கூடிய கஷ்டப்பற்றி அக்கறை கிடையாது, இல்லாட்டி அதை பற்றி தெரியவே கிடையாது.